நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. முன்னாள் ஆளுங்கட்சியான அதிமுக குங்குமண்டலத்தை தவிர வேறெங்கும் ஜொலிக்கவே இல்லை. குறிப்பாக அமைச்சர்களாக இருந்த பலரே சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்றது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. தமிழகம் மொத்தமும் திமுக கொடி உயர பறந்தாலும் கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் மங்கிதான் போனது. அப்படி கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றியுள்ளனர் அம்மாவட்ட நிர்வாகிகள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நபர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. கொங்கு மண்டலத்தில் என்னை தவிர பெரிய ஆள் யாரும் இல்லை, கொங்கு மண்டலமே நான் சொன்னால் கேட்கும் என மார்தட்டி கொள்ளும் எஸ்பி வேலுமணியின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தற்போது ஒப்பந்ததாரர் திருவெங்கடம் என்பவரால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தனியார் பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ள ஒப்பந்ததாரர் திருவெங்கடம் கூறியதாவது, 2011 அதிமுக பதவியேற்றவுடன் எஸ்பி வேலுமணிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் சில விரும்பத்தகாத செயல்களை அவர் செய்ததால் கொஞ்ச மாதங்களிலேயே அவரின் அமைச்சர் பதவியை அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா பறித்துவிட்டார். அந்த சமயத்தில் கொங்கு பகுதியில் மிகுந்த செல்வாக்குடன் இருந்தவர் கிணத்துக்கடவு தாமோதரன் தான். அவருக்கு நான் பணியாற்றிய போது அவருடைய அனைத்து அசைவுகளும் எனக்கு தெரியும். இதனால் என்னிடம் தூண்டில் போட்ட எஸ்பி வேலுமணி தாமோதரன் செய்யும் லீலைகளை என்னிடம் பெற்று அதனை போயஸ் கார்டனுக்கு அனுப்பி வைத்தார். இதனால் தாமோதரனின் பதவி பறிக்கப்பட்டு 2014 எஸ்பி வேலுமணி மீண்டும் அமைச்சரானார். நான் செய்த இந்த செயலுக்காக தனக்கு 30 கோடி பெறுமானம் உள்ள ஒப்பந்தங்களை தருவதாக உறுதியளித்தார் எஸ்பி வேலுமணி. சொல்லப்போனால் அதற்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்றன. இதற்கு எஸ்பி வேலுமணிக்கு கையூட்டாக ₹1 கோடியை கொடுத்தேன். அந்த சமயத்தில் 2016 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் திட்டமிட்டபடி ஒப்பந்தம் எனக்கு கிடைக்கவில்லை. அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் அமைச்சரானார் எஸ்பி வேலுமணி. அமைச்சரான உடனே தனக்கு செலவிற்கு பணம் வேண்டும் என்று கேட்டதால் 2016 மீண்டும் ₹20 லட்சத்தை எஸ்பி வேலுமணியின் உதவியாளர் பார்த்திபன் என்பவரிடம் கொடுத்தேன். என்னையும் கொஞ்சம் கவனியுங்க சார் என பார்த்திபன் கூறியதால் அவருக்கும் ₹5 லட்சம் கொடுத்தேன். இறுதியாக 2016 எனக்கு பணிகளை ஒதுக்க முடிவெடுத்த போது திடீரென ஜெயலலிதா மறைவு, அதிமுகவிற்குள் குழப்பம் போன்ற சம்பவங்களால் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. இதனால் பெரிய ஒப்பந்தம் எதுவும் வேண்டாம், ஏதாவது இருந்தால் கொடுங்க போதும் என எஸ்பி வேலுமணியின் வீட்டிற்கு நடையாய் நடந்தேன். இதற்கிடையே அவர்களுக்கு கையூட்டாக ₹1 கோடியே 25 லட்சம் கொடுத்த பணத்திற்கு நான் வட்டி மட்டுமே ₹75 லட்சம் கட்டிவிட்டேன். ஒரு வழியாக சில நாட்களுக்கு பிறகு ₹5 லட்சம் மட்டும் அனுப்பி வைத்தார் எஸ்பி வேலுமணி. ஆனால் அதன் பிறகு எஸ்பி வேலுமணி மீதி பணத்தை திருப்பி தரவே இல்லை. நான் சென்று கேட்டதற்கு என்னை யாரும் தொடக்கூட முடியாது, மேலிடத்துல பேச வேண்டிய விதத்துல பேசியாச்சு, நீ எங்க போய் புகார் கொடுக்கணுமோ கொடுத்துக்க என கூறிவிட்டார். இதனால் மனமுடைந்த நான் கடந்த ஜூலை 22 அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் பார்த்து முறையிட்டேன். அதற்கு ஓ பன்னீர்செல்வம், இன்னும் ஒரு முறை கேட்டுப்பாரு, ஒத்து வரலனா புகார் கொடுத்துடு, நான் சொல்லி கேட்கிற நிலைமையில யாரும் இங்கே இல்லப்பா என கூறி என்னுடனான பேச்சினை முடித்து கொண்டார் என தனது மன குமுறல்களை தனியார் பத்திரிகையிடம் கொட்டி தீர்த்துள்ளார் ஒப்பந்ததாரர் திருவேங்கடம். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்களை விசாரிப்பதற்காக கந்தசாமி IPS தலைமையில் தமிழக அரசு ஒரு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஒப்பந்ததாரர் திருவேங்கடத்தின் புகார் மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதே சமயம் அதிமுகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் அதிகமாக உள்ள நிலையில் கொங்கு மண்டலம் தங்களுடையது என பெருமை பீற்றிக் கொள்ளும் எஸ்பி வேலுமணி தரப்பிற்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்துள்ளது.